காட்பாடி அருகே பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூவர் பலி. சாம்பிள் வெடி வெடித்து காட்டியதால் விபரீதம். காட்பாடியடுத்த லத்தேரி பேருந்து நிலையம் அருகே பட்டாசு கடை உள்ளது. இதனை மோகன் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த பட்டாசு கடையில் பட்டாசு வாங்க வந்த ஒருவர் சாம்பிள் வெடித்து காட்டச் சொல்லி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மோகன் பட்டாசுகளை வெடித்து காட்டியுள்ளார். அந்த நேரம் வெடித்த பட்டாசுகளில் சத்தம் அதிகம் கேட்டதாலும் தீப்பொறி அதிகம் கிளம்பியதாலும் எங்கே அந்த பட்டாசு கடைக்குள் சென்று விழுந்து விடுமோ என்று கடைக்குள் சென்று உள்ளிருந்தபடியே ஷட்டரை மூடியுள்ளார். ஆனால் ஏற்கனவே வெடித்த பட்டாசில் இருந்த தீப்பொறி ஒன்று பட்டாசு கடைக்குள் சென்று விழுந்துள்ளது. ஆனால் இதை அறியாத மோகன் கடைக்குள் சென்று ஷட்டரை சாத்தியதால் உள்ளே இருந்து தன்னுடைய பேரப்பிள்ளைகள் தனுஷ் ஆகியோரை வெளியே வராதவாறு உள்ளேயே சிக்கிக் கொண்டுள்ளார். இதற்குள் உள்ளே விழுந்த பட்டாசு மளமளவென வெடிக்க தொடங்கியுள்ளது. பட்டாசு சத்தம் அதிகமாக கேட்டதும் வெளியில் இருந்த நபர்கள் ஓடி சென்று மூடியிருந்த ஷட்டரை திறந்துள்ளனர். அப்போது திடீரென்று தீ அதிகமாக கிளம்பியதால் உடனடியாக தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதற்குள் பட்டாசு கடையில் இருந்த அனைத்து பட்டாசுகளும் பயங்கர சத்தத்துடன் வெடித்து அதிலிருந்து கிளம்பிய தீப்பொறி பெரிய விபத்தாக மாறியது. இதில் மோகன் உட்பட அவரது பேரப்பிள்ளைகள் தேஜஸ் மற்றும் தனுஷ் ஆகியோர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த காட்பாடி எஸ்பி ரவிச்சந்திரன் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் காட்பாடியில் இருந்து தீயணைப்புத் துறையினர் அங்கு வந்து உடனடியாக தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் உள்ளே இருந்த மோகன் மற்றும் அவரது பேரப்பிள்ளைகள் தனுஷ் மற்றும் தேஜஸ் ஆகியோரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com